வணக்கம். இப்போ நம்ம தமிழக பிளேயர் நட்ராஜ் அவர் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியனுக்காக அவர் விளையாண்டிருந்த முதலாவது ஒரு நாள் கிரிக்கெட் போட்டியிலையும், அதே போல் நேற்று நடந்திருந்த முதலாவது T20 ஆட்டம், இப்படி இந்த இரண்டு ஆட்டங்கள்லையுமே ஒரு டெபியூட்டி பிளேயராக நட்ராஜ் அவர் களம் இறங்கி எல்லாருடைய கவனத்தையும் பார்த்தீங்கன்னா நட்ராஜ் அவர் ரொம்பவே ஈர்த்து, இப்போ நம்ம இந்திய அணியின் ஒரு முன்னணி பவுலர் அப்படிங்கிற மாதிரியே பார்த்தீங்கன்னா நட்ராஜ் அவர் இப்போ மாறிக்கிட்டு வராரு. ஸோ அதுக்கு தகுந்தது போலவே பார்த்தீங்கன்னா இப்போ வீரேந்திர சேவாக், நம்ம தமிழக பிளேயர் நட்ராஜ் அவரை பார்த்தீங்கன்னா பும்ரா அவருக்கு இணையா கண்டிப்பாக நிச்சயமா வருங்காலத்தில் நட்ராஜ் அவர் வருவார் அப்படின்னு சொல்லி, அதற்கான சில ஆதாரப்பூர்வமான விஷயங்களையும் பார்த்தீங்கன்னா இப்போ சேவாக் அவர் ஆதாரத்தோட இப்போ நமக்கு அவர் குறிப்பிட்டிருக்காரு. ஸோ அந்த ஆச்சரியப்படுத்துகிற விஷயங்கள் எல்லாமே என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பும்ரா அதே போல் நட்ராஜ் இவங்க இரண்டு பேருமே பார்த்தீங்கன்னா முதல் முதல்ல நம்ம இந்திய கிரிக்கெட் அணியின் ஸ்குவாட்ல இணைஞ்சிருந்தப்போ ஒரு மாற்று பிளேயராக தான் நம்ம இந்திய கிரிக்கெட் அணியின் ஸ்குவாட்ல இவங்க இணைஞ்சிருந்தாங்க. உதாரணத்துக்கு இப்போ வருண் சக்கரவர்த்திக்கு பதிலாக நட்ராஜ் நம்ம இந்திய அணியின் ஸ்குவாட்ல இடம் பிடிச்சது போல, அதே போல் ஒரு நாள் டெபியூட்டி மேட்சாக இருக்கட்டும், T20 டெபியூட்டி மேட்சாக இருக்கட்டும், பும்ரா நட்ராஜ் இவங்க இரண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக தான் தங்களுடைய முதலாவது டெபியூட்டி மேட்சை விளையாண்டிருக்காங்க. அதே போல பும்ரா நட்ராஜ் இவங்க இரண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக நடந்த அந்த தொடரின் கடைசி ஆட்டத்தில் தான் இவங்க இரண்டு பேருக்குமே டெபியூட்டி மேட்ச் விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் வழங்கப்பட்டிருந்திருக்கு. அதே போல இவங்க இரண்டு பேர் விளையாண்டிருந்த அந்த ஆட்டத்திலும் நம்ம இந்திய அணி வெற்றியும் பெற்றிருக்கு. அதே போல நட்ராஜ் பும்ரா இவங்க இரண்டு பேருமே பார்த்தீங்கன்னா அவங்க விளையாண்ட முதலாவது ஒரு நாள் டெபியூட்டி மேட்ச்ல இரண்டு விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்காங்க. அதே போல ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக விளையாண்டிருந்த T20 டெபியூட்டி மேட்ச் அந்த ஆட்டத்திலும் பார்த்தீங்கன்னா இரண்டு பேருமே தலா மூன்று விக்கெட்டுகளை வீழ்த்திருந்திருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்த இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா வீரேந்திர சேவாக் அவருடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் இதை குறிப்பிட்டு கண்டிப்பா நட்ராஜ் அவருக்கு நம்ம இந்திய கிரிக்கெட் அணியில் ஜஸ்பிரீத் பும்ரா அவருக்கு இருக்கிற மாதிரியான ஒரு மிகப்பெரிய நல்ல வருங்காலம் நட்ராஜ் அவருக்கு நம்ம இந்திய கிரிக்கெட் அணியில் இருக்கு அப்படின்னு இப்போ வீரேந்திர சேவாக் அவர் பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்களை இப்போ அவர் நமக்கு தெரிவிச்சிருக்காரு. ஸோ சேவாக் அவர் குறிப்பிட்டிருக்கிறது போல கண்டிப்பா நம்ம தமிழக பிளேயர் நட்ராஜ் அவரால் ஜஸ்பிரீத் பும்ரா அவரை போலவே ஒரு மிகப்பெரிய பவுலராக வந்து நிறைய சாதனைகளை நிகழ்த்த முடியுமா? இப்போ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.